Chennai Pali Karanagal, DAV Kulumatin, Pudia Pali Thiran the Vaitabunder, Nigal Shil Mulamacher Muka Stalin, Varagachi Burkara, and the Kartikali Parkala. You put in the Palier and the Palier Todangi Vaitrekar and the Sonal Arasu Paliagrandalum Arasirude, Udavipurakuri Paliagrandalum is the wonder CBSE Paligalagrandalum. கல்விக்கண் திறக்கும் சாலைகளாக அமைந்திருப்பதால் இவை மேலும் மேலும் வளரணும் வளர்ந்து மாணவ மாணவருக்கு கல்வி திறமையை மேம்படுத்தணும் அப்படி நினைக்கக்கூடியவன் நான் உங்கள் டிஏவி பள்ளி குழுமத்தின் குறிக்கோளாக இருளில் இருந்து ஒளிக்கு கொண்டு செல்வது என்று குறிப்பிட்டிருக்கிறீங்க கல்வி என்பதை இருளில் இருந்து ஒளிக்கு கொண்டு செல்வதுதான் அதே குறிக்கோளாக நீங்க சொல்லியிருக்கிறீங்க ஒரு மனிதனிடமிருந்து யாராலும் பறிக்க முடியாத ஒரு சொத்து எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த கல்வி என்கிற அந்த சொத்து தான் யாராலும் பறிக்க முடியாது அத்தகைய சொத்தை உருவாக்கி தரக்கூடிய கருவூலங்கள் தான் இது போன்ற கல்வி சாலைகளாக அமைந்திருக்கிறது இணை கல்வி உள்ளடக்கிய கல்வி என பல்வேறு வகையான கல்வி முறைகளை பின்பற்று நிறுவனமாக உங்களுடைய நிறுவனத்தை வளர்த்து வருவதை நான் உள்ளபடியே பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் அதிலும் மிக முக்கியமாக பல்வேறு வழிகாட்டி நிகழ்வுகளை நடத்தி வருவது இரண்டு அரசு பள்ளிகளில் தகுதி வாய்ந்த கல்விக்கான உதவிகளை டிஏவி பள்ளி சார்பில் செய்து தருவதற்காக ஒப்பந்தம் போட்டிருக்கிறீங்க திருவள்ளிக்கேணி லேடி வில்லிங்டன் மேல்நிலைப்பள்ளி சைதாப்பேட்டை அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி ஆகிய பள்ளிகளோடு இந்த ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது தங்கள் பள்ளி மட்டும் வளர்ந்தால் போதும் என்று நினைக்காமல் அரசு பள்ளிகளுக்கும் பெருந்தன்மையோடு உதவிக்கர நீட்டக்கூடிய உங்களது நோக்கத்தை நான் மனதார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் கோவிட் காலத்தில் ஏற்பட்டுள்ள கற்றல் இடைவெளியை குறைக்கக்கூடிய வகையில முன்முயற்சிகளை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள் அரசின் சார்பில் இல்லம் தேடி கல்வி என்ற திட்டத்தை நாங்கள் அமல்படுத்தி வருகிறோம் இதன் மூலமாக லட்சக்கணக்கான மாணவ மாணவியரை மீண்டும் பள்ளியில சேர்த்துள்ளோம் அவர்களுக்கு கடந்த 2 ஆண்டு காலத்தில் விடுபட்ட பாடங்களை கற்பித்து வருகிறோம் தமிழக அரசு கல்விக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய அரசாக அமைந்திருக்கிறது பள்ளி கல்வியோடு நிறுத்தி விடாமல் கல்லூரி கல்வியும் அதை தொடர்ந்து உயர்கல்வி கொடுக்கும் அரசாக தமிழக அரசு திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது தயானந்தா ஆங்கிலேய வேதி என்பதன் சுருக்கம்தான் டிஏவி என்பது அமைந்திருக்கு ஆன்மீகவாதியாக இருந்தாலும் மதத்தில் சீர்திருத்தம் பேசியவர்தான் தயானந்த அவர்கள் உருவ வழிபாட்டை நிராகரிக்கக்கூடியவராகவும் மதத்தின் பெயரால் நடக்கக்கூடிய மோசடிகளையும் கண்டிப்பவராகவும் அவர் இருந்திருக்கிறார் மகளிருக்கு சம உரிமை பெண்கல்வி தீண்டாமை ஒழிப்பு ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் அந்த காலத்தில் இருந்த குழந்தை திருமணத்தை கடுமையாக எதிர்த்திருக்கிறார் விதவை மறுமணத்தை ஆதரித்தார் அந்த வகையில் 150 ஆண்டுகளுக்கு முன்பே மிகப்பெரிய சீர்திருத்தவாதியாகவும் இருந்தவர்தான் தயானந்தர் அவர்கள் திரும்ப திரும்ப தயானந்தர் வலியுறுத்தியது உண்மையே தான் எப்பொழுதும் உண்மையை பேசுபவன் நல்லொழுக்கத்தின் கட்டளைகளின்படி செயல்படக்கூடியவன் மற்றவர்களை நல்லவர்களாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆக்க முயல்பவன் நல்லவனும் ஞானம் உள்ளவனும் ஆவான் என்று அவர் சொல்லியிருக்கிறார் உண்மை ஒழுக்கம் ஆகியவற்றை தயானந்தர் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள் அதேபோல் மாணவ மாணவியரும் உண்மையுடன் ஒழுக்கம் உள்ளவராகவும் வளர வேண்டும் தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் போட்டிகள் நிறைந்த இந்த உலகத்தில் தனித்திறமைகளும் அறிவாற்றலில் கூர்மையும் உண்மையும் நேர்மையும் உள்ளவர்களாக எளிதில் முன்னேற முடியும் அத்தகைய நோக்கத்தை வளர்ப்பதாக இதுபோன்ற கல்வி நிறுவனங்கள் செயல்படணும் அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான வேண்டுகோளை இங்கே வைப்பது என்னுடைய கடமையாக நான் கருதுகிறேன் தாய்மொழி கல்விக்கு ஊக்கமளிப்பவையாக உங்களை போன்ற கல்வி நிறுவனங்கள் செயல்படணும் அதேபோல் உங்களது மிக சிறந்த திட்டங்களுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்ட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் தாய்மொழி பற்றும் தாய்நாட்டு பற்றும் ஒவ்வொரு மனிதருக்கும் மிக மிக முக்கியம் என்ற வகையில் இந்த வேண்டுகோளை உங்களிடத்தில் நான் வைக்கிறேன் மிகப்பெரிய சீர்திருத்தவாதியின் பெயரால் அமைந்துள்ள
இந்த டிஏவி கல்வி நிறுவனமானது மேலும் மேலும் வளர்ந்து அனைவருக்கும் கல்வி ஒளியை பாய்ச்சிட வேண்டும் என்று அன்போடு கேட்டு இது பல சிறப்புகளை பெற்று எல்லோரும் பாராட்டக்கூடிய அளவில் அமைய வேண்டும் என்று தமிழக அரசின் சார்பிலும் தமிழ்நாட்டு மக்களின் சார்பிலும் அன்போடு கேட்டு இந்த நல்ல வாய்ப்பை பெற்றமைக்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதை எடுத்துச் சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.